அடுத்த செய்தியாக திமுகவினுடைய அரசியல் வாக்குறுதிகள். அதில் பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் ஒன்றான இந்த அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் பணி நியமனம், அது குறித்தும் பேசியிருந்தாங்க. எல்லா பள்ளி கல்லூரிகளும் சரியான போதுமான ஆசிரியர்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து இப்போது 2 வருஷம் முடிய போகுது இந்த 7ஆம் தேதியோட. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான ஒரு சர்க்குலர் கூட அவங்க இன்னும் விட கிடையாது அப்படின்னு ஆசிரியர்கள் பெருமக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. முக்கியமாக இந்த ஜூலை மாதமே பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான சர்க்குலரில் வர வேண்டியது. ஆனால் இதை எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்து ஏமாற்றம் தான் கிடைச்சிது. அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அதாவது ஜனவரியிலேயே வந்து தேர்வு நடத்தப்படும்னு ஒரு அறிவிப்பு வந்து விட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4000 பள்ளி ஆசிரியர்களுக்கான தேர்வு நடத்தப்படும், அந்த அத்தனை பணிக்கான நியமனம் செய்யப்படும் தேர்வு மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வட்டார கல்வி அலுவலர்கள் 23 போஸ்டிங்களுக்கு அதுக்கும் வந்து பிப்ரவரியில் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் செய்யலை. விரிவுரையாளர் காலேஜுகளுக்கு வந்து விரிவுரையாளர் பணிக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் பண்ணலை. ஸோ இப்படி பல விஷயங்களை சொல்லியும் எதுவுமே பண்ணாத இந்த திராவிட அரசு மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொன்னதை செய்ய மாட்டோம், சொல்லாத தவறுகளை எல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் இருக்குது. இங்கே 80 கோடி பேனாவை பற்றி சொல்லலை செய்கிறாங்க. ஒன்றிய அரசுன்னு இவங்க சொன்னதே இல்லை, இப்போ அதை ப்ரொபகேட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு அரசாங்கம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக ரொம்ப இந்த அரசாங்கத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா தமிழகம்தான் கல்வியில் இந்தியாவிலேயே முதல்ல இருக்குது, அது தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லையா? அதனால் எதுக்கு டீச்சரு பாருங்கள், நாங்கள் தான் முதல்ல இருக்கோமாங்க. எதுக்குங்க ஒரு 10,000 டீச்சர் வேகன்சி இப்போ போடலைங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கணக்கு பார்த்தா அந்த நியூஸை படித்தா 10,000 பேர் போடலை. ஏன் போடலை? நாங்கள் தான் தமிழ்நாடு கல்வியிலேயே முதல்ல இருக்கோம்ல. எப்படி முதல்ல இருக்கோம்? நாங்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி பள்ளிக்கூடம் நடக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம்ல. திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் தான் கல்வியில் சிறந்தவங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தாங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் எதுக்கு அங்கே அனுப்பி அவர் எப்படி பள்ளிக்கூடத்தெல்லாம் நடத்துகிறாருன்னு பார்த்துட்டு வராங்க. இது திராவிட மாடல் கல்வி சிறந்த தமிழ்நாடு பாரதி பாண்டா. இன்றைக்கி டெட்டு தேர்வில் 98% ஆசிரியர் தகுதி தேர்வில் 98% மக்கள் ஆசிரியர்கள் ஃபெயிலாக இருக்கிறார்கள். டிஎன்பிஎஸ்சியில் 500,000 பேர் ஃபெயிலாக இருக்கிறாங்க தமிழ் பாடத்தில். ப்ளஸ் டூவில் 50,000 பேர் எழுத போல லாங்குவேஜ், முதல் ஃபஸ்ட் லாங்குவேஜ் எழுத போகலை. இப்படிலாம் நாங்கள் ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு டீச்சர்ஸு? நாங்கள் தான் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு இப்போ இந்த டெலிஃபோன் ஆடியோ மினிஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆடியோ மினிஸ்டர் ஒரு நல்ல மினிஸ்டருங்க. அதாவது நான் ஏற்கனவே இதே ஸ்ரீ டிவியில் சொன்ன மாதிரி, அவர் வந்து ஒரு முரட்டு ஆளாக இருக்கலாம், அவருடைய பிஹேவியர் வந்து அன்கல்ச்சர்டு பிஹேவியராக இருக்கலாம், ஆனால் மனசில் பட்டதும் சொல்லிடுவாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு அரசு தான் காசே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எதுக்குமே காசு இல்லைங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறாரு. நீ டிஏ ஆரம்பித்தா காசு இல்லைங்கிறாரு, எந்த மினிஸ்ட்ரி கேட்டாலும் காசு இல்லைங்கிறாரு. எந்த மினிஸ்ட்ரி கேட்டாலும் ஏற்கனவே செலவு செய்த கணக்கக்கூடியா உனக்கு காசுன்னு கேட்குறாரு. பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டால் அவர் காசு கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க காசுலாம் எங்கே போகுதுங்கிறது. ஏற்கனவே அவர் தான் தெளிவிருக்காரு. யாரோ ஒரு ஒரு குடும்பத்தை சொல்லியிருக்காரு, அந்த குடும்பத்துக்கு கூட பார்ட்னர்ஷிப் உள்ள ஆள் தானே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உதயநிதி கூட பார்ட்னர் தானே, நண்பர், ரசிகர் மன்ற தலைவர், ரசிகர் மன்ற தலைவர் தானே. அப்போ இவர் போய் காசு கேட்டால் இந்த ஆள் எதுக்கு காசு கேட்க முதல்ல கணக்கு கொடு அப்படின்பாரு. இவர் பயங்கரமான ஆள். அப்போ 10,000 டீச்சர் போட்டால் கணக்கு கூடணும்ல, செலவு வரணுங்களா அரசாங்கத்துக்கு? அரசாங்கத்தான் காசே கிடையாது, எங்கே இருக்குது காசு? அப்போது ஒரு காசே இல்லாத அரசாங்கம். ஆனால் ஜம்பம் எப்படின்னா, நாங்கள் தான் கல்வியிலேயே தமிழ்நாட்டில் அப்படியாக்க கல்வி, தமிழ்நாட்டில் கல்வி நல்லா இருந்தால் நீட் எதுக்கே விளக்கம் கேட்குறேன், எதுக்கு விளக்கம் கேட்கணும்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் தைரியமாக வருவானே,
தரங்கெட்ட ஒரு கல்வி ஏன் வந்ததுன்னா ஆசிரியர்களே நியமிக்காததுனால வந்தது. 2 வருஷம் வந்த பிறகு கூட கல்வி தரங்கட்டு இருக்க இத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கணுமே கூட நினைக்கல. இதை விட மட்டுமா என்ன? இப்போ போன கேள்வி இந்த கேள்வி ரெண்டுக்குமான ஒரு கனெக்ஷனோட ஒரு பதில் சொல்கிறேன். நம்ம முதல்வர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இந்த ஆடியோ பற்றி உங்களுக்கு உங்கள் அபிப்பிராயம் என்ன? எனக்கு மக்கள் பணி செய்வதற்கே நேரமில்லை, இந்த கேள்வியெலாம் என்கிட்ட கேட்காதீங்க. மக்கள் பணி செய்வதற்கே நேரமில்லை, கிரிக்கெட் மேட்சில் அடுத்த மேட்சில் முதல் மேட்சில் போய் உட்கார முடியுது, 2வது IPL மேட்சில் போய் உட்கார முடியுது. மகேஷ் பொய்யாமலி டிபார்ட்மெண்ட் மட்டமாக இருக்கு, அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. என்ன சீஃப் மினிஸ்டர், என்ன நிர்வாகம் அது, என்ன கல்வித்துறை? ஆனால் ஐயோ, நீ அப்பாயின் பண்ணலாமா, அவர் அப்பாயின் பண்ணலாமா, இவர் அப்பாயின் பண்ணலாமா, 9வது கிளாஸ்லேயே கருணாநிதி பாடத்தை கொடுக்கலாமா? யாரை வச்சு நடத்துவீங்க? ஆசிரியர்கள் இல்லாத யாரை வச்சு நடத்துவீங்க? அப்போ ஒரு துறையை சாகடித்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர்கள் போட வேண்டியதானே, ஏற்கனவே இதே ஆசிரியர் சம்பளத்தை பற்றி பேசியிருக்காங்கல்ல. அதனால் இது தெரிந்து ஆசிரியர்கள் நியமிக்கவில்லை என்று தெரிந்தே நியமிக்காமல் இருந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் மேலே. அவங்க போராடுறவங்க போராடிட்டு இருக்கட்டும், இப்போ கூட அவங்க போராட்டம் அறிவித்தாங்க, அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க ஆசிரியர் கூட்டமைப்பு. நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், 12 மணி நேரம் ஒர்க்கிங் அவர்ஸ்னு சொல்லி பில்லை வாபஸ் வாங்குறீங்க. திருமண மண்டபம் மைதானத்தில் சரக்கு அடிக்கலாம், வாபஸ் வாங்குறீங்க. இப்போ இந்த அரசாங்கத்துடைய ப்ரியாரிட்டி எதில் இருக்குன்னா, ப்ரியாரிட்டி காசு சம்பாதிக்கிறதுல இருக்குது. எதுலெல்லாம் பண்ணலாம்? முதலாளிக்கு எப்படி சம்பாதிச்சு கொடுக்கலாம், கமிஷன் எப்படி கொடுக்கலாம், சரக்கு எப்படி விற்கலாம், எப்படி வாங்கலாம். இவங்களுக்கு எப்படிங்க பள்ளிக்கூடத்தை பற்றி அக்கறை வரணும்? வரவே வராது. கல்வியை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், அதுதான் உண்மை. ஏற்கனவே இந்துத்துவத்தை பற்றி அக்கறை இல்லாத அரசாங்கம், இனோவா வாங்குவதற்கு காசு இருக்கிறது, விபதி பாக்கெட் அச்சடிக்கிறதுக்கு காசு இல்லை, ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் சாராயத்துக்கு காசு இருக்கிறது, ஆசிரியர் நியமனத்துக்கு காசு இல்லை. இதுதாங்க அரசாங்கம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது புரியலைன்னா நீங்கள் தமிழன் கிடையாது.